எதுக்கு அதெல்லாம் எடுக்கற? ஏய், வசந்தி சித்தியோட பேக் இதெல்லாம் நோண்ட கூடாது. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போனோம், அப்படியே நீ போனவங்க கூட வந்துடலாம்ல. நீ எதுக்கு கமிஷனர் ஆபீஸ் போனோம்? அது ஒண்ணும் இல்ல, ஜேசி சின்னதுரை சார் இருக்கார்ல, அவரை நான் மீட் பண்ணோம். ஓ அப்படியா, ஓகே சரி, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே போய். ரொம்ப தேங்க்ஸ் கா. டீ சூப்பரா இருக்குக்கா. காஃபி அது. ஓ சாரிக்கா. ஓகே வந்துடுறேன். ஆ வசந்தி அக்கா, உனக்கு ஜேசி சின்னதுரைய முன்னாடியே தெரியுமா? தெரியாதுக்கா. அந்த தீவிரவாதி தலைவர், அவர் பேர் என்ன? தமிழ்வாணன். அவர் இவர் தான் என்கவுண்டர் பண்ணாருன்னு நியூஸ் கேள்விப்பட்டேன். கேட்ட உடனே இன்கேஸ் நான் அவரை பார்த்தேன்னா கண்டிப்பா கங்க்ராட்ஸ் பண்ணுவேன்க்கா. ஹி இஸ் ரியலி கிரேட். அதுக்காக தான்க்கா, மத்தபடிலாம் வேற ஒன்றும் இல்லை. எனக்கு உன்னோட ஆட்டிடியூடே புரியல வசந்தி. இல்ல, ஏழைங்களோட வயத்துல அடிக்கிற பண்ணையார் கோவிந்தராஜன், அவர் சத்தத்துக்கும் சந்தோஷப்படுற, அதே சமயத்துல அந்த மாதிரி ஆளுங்களை போட்டு தள்ளின ஒரு டெரரிஸ்ட், அவன் சத்தத்துக்கும் சந்தோஷப்படுற. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. எதுக்குக்கா இங்க நிறுத்துற? உன் கூட நான் பேசணும். Thank you.
என்னக்கா ஏதோ ஒரு பொட்டல் காடுல வண்டிய நிறுத்திட்டு ஏதோ பேசணும்னு சொல்ற, என்ன விஷயம்? ஜெய் சிச்சினதுரைய எதுக்கு மீட் பண்ணும் சொன்ன? அவரை பாராட்டுறதுக்கா இல்ல பழி வாங்கறதுக்கா? கனவு தேசங்கிற டெரரிஸ்ட் இயக்கத்தோட தலைவன் தமிழ்மானன், அவனை சுட்டு கொனத்துக்காக ஜெய் சிச்சினதுரைய நீ கொன்னு வஞ்சம் தீத்துக்க பாக்குறியா? குமரனை காதலிச்ச நீ அவன் செத்ததுக்கு அப்புறம் கனவு தேசம்ன்ற அந்த டெரரிஸ்ட் இயக்கத்தை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட இல்ல? விமலாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் அவளை பரதால பார்த்தேன். அது எப்படின்னு உன்னை வந்து கேட்டேன். அப்ப கூட நீ ஏதோ சொல்லி மழுப்பிட்ட. கோவிந்தராஜன், அந்த பண்ணையார் கோவிந்தராஜன் உன்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் செத்து போனது. அப்ப உன் கண்ணை நான் பார்த்தேன் வசந்தி, உன் கண்ணுல ஒரு வெறி இருந்துச்சு. டெரரிஸ்டோட இடத்துல உன் தொப்பி எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். ஏதோ எக்ஸ்கியூஸ். யூ நோ, ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் எனக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சு. ஆனா எல்லாத்தையும் மீறி என்னோட தங்கச்சி அப்படி பண்ண மாட்டா, ஏன் வசந்தி அப்படி பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பாரு, அந்த நம்பிக்கை தான் எல்லா சந்தேகத்தையும் அடக்கிருச்சு. அந்த நம்பிக்கை எப்படி பொய்யாக்கிட்டே வசந்தி? வசந்தி, இப்ப கூட எனக்கு ஒரு நப்பாச வசந்தி. இல்லக்கா, எனக்கும் அந்த கனவு தேசம் இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் ஒரு தீவிரவாதி இல்ல அப்படின்னு சொல்லிடுவேன். சொல்லிடு வசந்தி. இது வரைக்கும் நீ சொன்னது எல்லாம் சரி, ஆனா நான் தீவிரவாதி இல்லைன்னு இன்னும் நீ நம்புற பாரு, அது தப்பு. இந்த இயக்கத்துல சேர்ந்ததும் நான் எடுத்துக்கிட்ட முதல் ஆபரேஷன் என்ன தெரியுமா? என் குமரனை கொலை பண்ண உன்னை கொல்றதுக்கு கொல்ற செஞ்சு உதவி செஞ்சது. என்ன என்ன பாக்குற? விமலா உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் கார்ல பாம்பு வச்சு உன்னை சாவடிக்க பிளான் பண்ணதே நான் தான். நான் தான் நான் தான் நல்ல நேரம் நீ தப்பிச்சிட்ட, அதனாலதான் நீ இன்னைக்கு முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க. இப்ப கூட நீ சொன்ன மாதிரி என் தலைவரை என்கவுண்டர் பண்ண அந்த சின்னதுரைய சுட்டுக் கொள்ளதான் நான் வந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை சுட வேண்டியது இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. வேண்டாம் வசந்தி, அதைத்தான் நானும் சொல்றேன். நீ உயிரோடையே இருக்க வேண்டாம். வேண்டாம் வசந்தி, துப்பாக்கிய கீழே போடு. துப்பாக்கிய கீழே போடு வசந்தி. முடியாது. கீழே போடு வசந்தி. வசந்தி, ஒரு போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ண முயற்சி செஞ்சதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நீயே சாவ போற, இனிமே என்ன எப்படி உன்னால அரெஸ்ட் பண்ண முடியும்? உன்னை கொல்லாம நான்
உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தீவிரவாதி ஆயிட்ட. அதுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது. வண்டியில வண்டியில ஏறு, வண்டியில வண்டியில ஏறு 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 வண்டியில ஏறுன்னு சொன்னேன். முடியாது முடியாது. எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு, என் இயக்கத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது. வண்டியில ஏறு வசந்தி. வேண்டாம், என்ன விட்டு நான் போயிடுறேன். வண்டியில வசந்தி நில்லு. மாட்டேன். வசந்தி நில்லு, சொல்றது கேளு. வசந்தி வண்டியில ஏறு. முடியாது. உன்னோட வாழ்க்கைய காப்பாத்த மட்டும் இல்ல, ஆயிரம் குழந்தைங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கா. நீ அன்னைக்கு அதை புரிஞ்சு காட்டி கூட என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நீ இன்னைக்கு வரைக்கும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, ஒரு டெரரிஸ்டுக்கு சப்போர்ட்டா நான் உன்னோட அக்கான் கூட பார்க்காம என்னையே கொலை செய்ய துணிஞ்சிட்டல. ஏய், அக்கிரமத்துக்கு தோண போற நீயே இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்னா, சட்டத்தையும் தர்மத்தையும் காப்பாத்துறதுக்கு என்னோட தங்கன்னு கூட பார்க்காம உன்னை சுட்டுக் கொள்றதுக்கு நான் தயார். நான் தயார். நான் தயார். இனிமே இந்த ரூட்ல போகாத. இப்பவே நீ சரண்டர் ஆயிடு. குறைந்தபட்ச தண்டனையோடு நீ தப்பிச்சிருவ. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. வசந்தி, ஒரு நிமிஷமாவது அப்பா அம்மாவை பத்தி யோசிச்சு பாத்தியா? நீ ஒரு டெரரிஸ்ட் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவமானத்திலேயே புழுங்கி செத்துருவாங்க. சரண்டர் ஆயிடு. ஏய், அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நான் உன்னோட அக்காவும் இல்ல, நீ என்னோட தங்கச்சியும் இல்ல. இப்ப நீ ஒரு டெரரிஸ்ட், நான் ஒரு போலீஸ் ஆபீசர். தட்ஸ் இட், தட்ஸ் இட். வண்டியில வண்டியில மன்னிச்சிருக்கா. நீ குமரன் நீ சுட்டு கொன்னதுனால உன் மேல நான் வச்சிருந்த கோவத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கக்கா. அந்த இயக்கத்துல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியாம நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிருக்கா. பிளீஸ்கா, எழுந்து வண்டியில ஏறு. காப்பாத்துக்கா, காப்பாத்துக்கா பிளீஸ். என் வசந்தி, உன் கால வேணா விழுந்து கேட்டுக்கிறேன். வசந்தி, 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 வசந்தி.